வெல்கம் டு சின்ன குண்டூஸ் கிரியேஷன். இந்த சின்ன குண்டூஸ் கிரியேஷனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோமாஸ் பார்க்க போகிறோம். இந்த சோமாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 1 கப் ரவா எடுத்துக்கோங்க, 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 4-5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் 15 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய்த்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் மைதா மாவை நம்ம சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லுமே ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்கு பிசைஞ்சதும் இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் வச்சிடுங்க. இப்போது அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ரவையை எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்சிங் பவுலில் என்ன சேர்த்துருக்கோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துருக்கோம். இப்போ வறுத்த ரவையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் 1-5 ஸ்பூன் போட்டு நெய்யில் வறுத்துக்கோங்க. அதையும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் 1/2 கப் சர்க்கரை, வறுத்த ரவை, அதுக்கப்புறம் வறுத்த தேங்காய் சேர்த்துருக்கோம். அது கூட உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா பவுடர் பண்ணி 1/3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இதில் சேர்க்க வேண்டியது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தோம்ல அந்த மைதா மாவு, அதில் 10 உருண்டை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த சோமாஸ் வேணுமோ
அந்த அளவுக்கு ஒரு மூடியை எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்டஃபிங், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி கார்னர் ஃபுல்லாக மடக்கி விட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி அழகாக மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து எண்ணெயில் போடும்போது கீழே வராமல் இருக்கும். இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் மட்டும் இந்த மாதிரி மடக்கி வைத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு கீழே விழாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லா சோமாஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாமா? எண்ணெய் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச எல்லா சோமாஸையும் போட்டு எடுக்கணும். இது ஓரளவுக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஒரு பக்கம் வந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. அது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி உப்பி வரணும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் கீழே விழாமல் இருக்கணும். இதோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லா சோமாசியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். உள்ளவும் வேகணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட எல்லா சோமாஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக சூப்பரான ரெசிபியாக செஞ்சு பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் நம்ம பார்த்துட்டோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்லோடிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.